பிரைஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தாலந்து என்கிற ஒரு வார்த்தையின் சரியான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மத்தேயு சுவிசேஷம் 18 25 தாலந்து என்கிற வார்த்தையை உபயோகித்து இயேசு பேசியிருப்பார். அந்த வார்த்தைக்கு நாம் இன்றைக்கு பல விதமான அர்த்தங்களை நாம் பேசிக்கொண்டு அல்லது போதித்து கொண்டு இருக்கிறோம். நாம் படிக்கும் பொழுதோ அல்லது பிரசங்கிக்கும் பொழுதோ தாலந்தை திறமையோடு ஒப்பிட்டு பேசுகிறோம். பாடுகிற திறமை அல்லது பிரசங்கம் செய்கிற திறமை அல்லது அநேக ஸ்கில்ஸை நம்ம இதோடு ஒப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான அர்த்தம் அதுவா என்று சொல்லி பார்த்தால் அது அல்லவே அல்ல. என்னுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், டலாண்டன் என்கிற கிரேக்க வார்த்தையின் தமிழ் மொழியாக்கம் தான் தாலந்து என்பது. இந்த தாலந்து என்பது என்னவென்று சொன்னால், இது தங்கத்தால் ஆன அல்லது சில நேரங்களில் வெள்ளியிலும் இது இருக்கலாம். ஆனால் இதனுடைய எடை எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி பார்த்தால், ஏறக்குறைய 35 கிலோ இதனுடைய எடை இருக்கக்கூடும். அப்பொழுது ஒரு தாலந்து என்று சொன்னால் 35 கிலோ தங்கம் என்று பொருளாயிருக்கிறது. அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலோ அல்லது மத்திய கிழக்கிலோ உபயோகித்து கொண்டிருக்கிற பணம் என்னவென்று சொன்னால் ஷெக்கேல் என்று சொல்லி சொல்வார்கள். அப்பொழுது அதோடு இதை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு தலாந்து என்று சொன்னால் 3000 ஷெக்கேல் என்று அர்த்தம். இந்த ஷெக்கேல் என்பது தங்கம், வெள்ளி மற்றும் இதர பொருட்களில் கூட இருக்கும். ஆனால் இங்கே தலாந்தை நம் தங்கத்தில் தான் ஒப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா. அப்பொழுது ஒரு ஷெக்கேலுடைய எடை என்னவா இருக்கும் என்று சொன்னால் 11 கிராம் தங்கமாய் இருக்கக்கூடும். அப்படி நாம் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு தலாந்து இருக்கும் என்று சொன்னால், இந்தியாவிலே 35 கிலோ தங்கம் என்று சொன்னால், நம்மிடத்திலே 15 கோடி பணம் இருப்பதாக ஒரு பொருளாக இருக்கிறது. மற்றொரு ஒப்பீடு என்னவென்று சொன்னால், அந்த காலத்திலே ஆங்கிலத்தில் டெனாரி என்று சொல்லுகிறதான ஒரு நாளுடைய கூலியாக கருதப்படுகிறது. ஒரு பணம் என்று சொல்லி தமிழ் பைபிளில் அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாளுடைய கூலி ஒரு தெனாரி என்று சொன்னால், இந்த தாலந்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், 20 பேருக்கு ஒரு வருடம் முழுவதுமாய் என்றால் 365 நாட்களும் அவர்களுக்கு நாம் சம்பளம் கொடுக்கக்கூடிய பணம்தான் ஒரு தாலந்து. இதை குறித்து வேதத்திலே மற்ற சில பாகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமும் 38:24 ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்கள் உபயோகித்த தங்கத்தை அவர்கள் ஒப்பிடும் பொழுது இந்த தாலந்தினுடைய இடைக்கு ஒப்பாக அவர்கள் சொல்லுகிறார்கள். மற்றும் 2 சாமுவேல் 12:30 தாவீது ரப்பாவுக்கு போய் அங்கிருக்கிற ராஜாவினுடைய கிரீடத்தை அவர் எடுத்து கொள்ளும் பொழுது அதனுடைய கிரீடத்தினுடைய இடை இந்த தாலந்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றும் வெளிப்படுத்தல் 16:21 வானத்திலிருந்து விழுகிறதான அந்த கற்களுக்கு ஒரு தாலந்து அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்திலே தாலந்து என்று சொல்லுகிற இந்த வார்த்தை நாம் இன்றைக்கு உபயோகித்து கொண்டிருக்கிற அல்லது நாம் பிரசங்கித்து கொண்டிருக்கிற அல்லது நாம் புரிந்து கொண்டிருக்கிற திறமைக்கு ஒப்பான தாலந்து அல்லவே அல்ல. அப்பொழுது இந்த தாலந்து என்று சொன்னால் ஒரு விலையுயர்ந்த பணத்துக்கு நிகரான, பண மதிப்புக்கு நிகரான ஒரு பொருளாய் இருக்கிறது. அன்பானவர்களே, தாலந்தை குறித்து நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.